ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த லஞ்ச் பேஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் சாக்லேட் நாட் கூட போட்டிருக்கேன். வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கேல் எடுத்துக்கலாம். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு கட்டை பிரிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8.5 அடி எடுத்துக்கோங்க. 8.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதே மாதிரி அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 20 ஒயர் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டோட்டலாக ஒயர் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் சரியாக இருக்கும் இந்த மெத்தடில் போடும்போது. இப்போது ஒயர் பாருங்கள், கட் பண்ணது போக ஒரு கட்டில் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ கட் பண்ண ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். சமமாக அதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியாகவே நான் எடுத்துக்கிறேன். கை பாருங்கள், இந்த அளவு வச்சு விட்டுக்கோங்க. அந்த அளவு கம்மியாக ரன்னிங் ஒயர் எடுத்தால் போதும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அளந்துக்கிட்டு வந்து அதை அப்படி மடிச்சிக்கணும். மடித்தது பின்பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது அந்த மேலே இதை மாட்டுங்க. பாருங்கள் தனியாக அந்த இடது கை பக்கம் கட் பண்ண ஒயரும் வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயரும் இருக்குது. அதை அது மேலே மாட்டியாச்சு. இப்போ கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. சைட்லையும் நம்ம அளந்து விட்டோம்ல கம்மியாக, அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்திங்கன்னா ஒரு பேசிக் நாட் கிடச்சிரும். மேலையும் கீழையும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு சரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும், எல்லா ஒயரும் 20 ஒயரும் போடும்போது மட்டும் இந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது வரும். சைடில் பாருங்கள், நான் கம்மியாக விட்டேன்ல, இவ்வளோ கம்மியாக இருக்கணும். ஒயர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக பாருங்கள், சாப்பிட்ற கை பக்கம் வலது கை பக்கம் நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குது. இப்போது அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. 20 ஒயர் கட் பண்ணோம்ல, அதில் 2வது ஒயரை எடுத்து சமமாக மடிச்சிக்கிட்டு அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை சைடில் மேலே எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரியே போடுங்க. பேசிக் நட் போடுவோம்ல அதே மாதிரி தான், மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. 20 ஒயரும் நான் பாருங்கள் போட்டுட்டேன். இப்போது இந்த சைடில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி அளந்து கட் பண்ணுங்கள். மேலே போகிற ஒயரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த சைடில் இருக்கிற அளவு அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது அடுத்தது 2வது லைன் போடுறதுக்கு சைடில் இருக்கிற ஒயர் அளவு பாருங்கள் அளந்துக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அதை அப்படி மடிச்சுக்கோங்க. மடித்தது பின்பக்கம் இருக்கணும். மேலே போகிற ஒயரை எடுத்து மடிங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. ரன்னிங் ஒயரை மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே எடுத்து வைங்க. சைடில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கன்னா முடிச்சு வந்துடும் நமக்கு. இதை அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே வரிசையாக பாருங்கள் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். அந்த சைடில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த 2 லைனும் சேர்ந்து தான் நமக்கு நடு சென்டர் லைன் அப்படின்னு வச்சுக்கணும். நடு லைனாக 2 லைனை சேர்த்து வைக்கணும். ரெட்டைப்படையில் நமக்கு வரணும். அதனால் அடையாளத்துக்கு ஒரே கலராக இருக்கிறதுனால தெரியாது. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து போடுறதுக்கும் சைடில் பாருங்கள் போகிற அளவு ஒயர் அதே மாதிரியே தான் போடணும். நம்ம முடிச்சு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஒயர் சேர்த்து மடிச்சுக்கோங்க. அந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் விட்டு மடிச்சுக்கிறேன். இப்போது மேலே போகிற அளவு, மேலே போகிற ஒயரை வந்து மடித்து அது மேலே இதை மாட்டிட்டு எப்பவும் போல் போடுங்க. நீட்டமாக போட்டுக்கிட்டு வந்து பாருங்கள், இதை விட அது கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். அந்த முடிச்சிக்காக, நம்ம முடிச்சு ஏற்கனவே போட்டுட்டதுனால அதுக்காக கொஞ்சம் பாருங்கள் அதிகமாக இருக்குது. அதான் காமிக்கிறேன்.
இந்த முடிச்சிக்காக. இப்போது இந்த முடிச்சிக்கும் மேலே இதே மாதிரியே நம்ம மூணு லைன் போட்டிருக்கணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நான் போட்டுட்டேன். இந்த ரெண்டு நடு லைன் இல்லாமல் மேலே மூணு லைன் போட்டு நான் அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், அந்த முடிச்சிக்கும் மேலே இதை அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த பக்கம் இப்போ திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரியே சைடில் போகிற அளவு ஒயர் அளந்து போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கூட போடும்போது நமக்கு ஒயர் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. மடிச்சிக்கிட்டு எப்பயும் போல தான் மேலே போகிற ஒயரை பாருங்கள் மடிங்க. மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே வைங்க. சைடில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த லூப்பில் விட்டு இழுத்திங்கன்னா பேசிக் நாட் நமக்கு கிடச்சிரும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணுங்கள். பாருங்கள், அதே மாதிரி இந்த முடிச்சு போட்டது நடு ரெண்டு லைன் இல்லாமல் மேலே மூணு லைன், கீழே மூணு லைன், மொத்தம் எட்டு லைன் வந்திருக்கணும். நமக்கு பேஸ் போட்டாச்சு, அடிபாகம் போட்டாச்சு. இப்போ அடையாளத்துக்கு வச்சுருந்த அந்த முடிச்சியே எடுத்துருங்க, இன்னுமே தேவையில்லை. இப்போது அதற்கு மேலே மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒயர் பாருங்கள், இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. அந்த ஒயரையும் நான் எடுத்துக்கிறேன். எது வரைக்கும் போகிறதுன்னு பார்ப்போம். இன்னொரு சிகப்பு ஒயரும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வாங்கும்போது ரெண்டு கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க ஒரே கலரில். இப்போது அந்த ஒயர் எடுத்துக்கலாம். சைடில் போகிற அளவு பாருங்கள் அளந்து, பாருங்கள் இப்படி அளந்து மடிச்சிக்கணும். இப்போது மேலே போகுதில்ல அந்த ஒயரை போட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒயரை அது மேலே இதை மாட்டிட்டு போடணும். இதே மாதிரியே அதை பாருங்கள், அந்த இடத்த முடிச்சு போட்டுருங்க உடனே. ஏன்னா நமக்கு ஒரே கலராக இருக்கிறதுனால நம்ம அதுவும் சேர்ந்து அடிபாகம் அப்படின்னு நினச்சிக்குவோம். அதனால் அந்த இடத்துல முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் அடையாளத்துக்கு. இதே மாதிரியே நீங்கள் நாலு நாட் போடணும். பேசிக் நாட் வந்து நாலு முடிச்சு போடுங்க. அந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறத வச்சு நம்ம இப்போ போட்டுக்கிட்டு வரோம். சைடில் போகிற அளவு அளந்து அதை விட்டுட்டு இப்போ போட்டுட்ருக்கோம். நாலு போடுங்க. நாலு போட்டுட்டு மேலே போகிற அளவு அளந்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தூரம் அளந்துட்டு அதை கட் பண்ணி விடணும். திரும்பவும் அந்த ஒயர் எடுத்துக்கிறேன். கட்டோடு இருக்கிறது பாருங்கள், இப்படி பிட்டு பிட்டாக நமக்கு நாலு நாளாக போடணும். அடுத்தது பாருங்கள், அதை விரித்து காட்டுறேன். அது பக்கத்தில் இருக்கிறது, பக்கத்தில் நாலு போட்டுட்டு அந்தாண்ட அஞ்சாவது ஒயர் வரும்ல மேலே போகிற ஒயர், அந்த அளவு அளந்து மடிச்சிக்கோங்க. மடிச்சிக்கிட்டு அந்த அஞ்சாவது ஒயரை போடுங்க தனியாக. அதே மாதிரியே நாலு நாட் போடணும். போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இப்போது நாலு நாட் பாருங்கள், நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. நாலு போட்டுட்டு மேலே போகிற அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே நாலு நாளாக நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். இந்த ஒயர் தீந்துருச்சு பாருங்கள். இப்போ ரெண்டாவது கட்டில் ஒயர் எடுக்கிறேன். நமக்கு உள்ளே இருக்கிற அந்த கட்டு பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து நூல் எடுத்துட்டு நம்ம உள் வழியாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஒயர் இப்போ கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே அது அப்படியே இருந்தாக்க சிக்கு விழாமல் இருக்கும். அதனால் இதே மாதிரியே பாருங்கள், இப்போ சைடில் போகுதில்ல அந்த ஒயர் அளவு மேலே போகிற ஒயர் எடுத்துட்டு, சைடில் இல்லை சாரி, மேலே போகுதில்ல அந்த அளவு எடுத்து மடிச்சிக்கோங்க. மடிச்சிக்கிட்டு திரும்பவும் ஒரு நாலு நாட் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் நாலு நாளாக பிரிக்கணும். மொத்தம் அஞ்சு டைம் நம்ம இது மாதிரி போடுறது வரும். அதே மாதிரியே போட்டு கட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டுக்கு பாருங்கள், அந்த நாலு போட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு நாட் போடணும் அந்த இடத்துல. இந்த ஒரு நாட் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இருபது ஒயர் நம்ம வெட்டியிருந்தோம்ல, அதனால் அஞ்சு டைம் வரும். நாலு நாளாக பிரிச்சிங்கன்னா அஞ்சு டைம் வரும். இப்போது கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உடனே அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுருங்க. இல்லைனா நீங்கள் சைடில் வந்து அந்த ஒயரை சேர்த்து நம்ம போடுற மாதிரி வந்துடும். அதனால் எது அந்த கார்னருன்னு தெரியறதுக்காக இப்போ நம்ம அளந்து போட்டதை முடிச்சு போட்டுருங்க. இப்போது சைடு அப்படியே திருப்பிக்கோங்க. இங்கே நமக்கு அந்த முடிச்சு போட்டு வச்சுட்டதுனால பாருங்கள் அது தெரியாது. அது நம்ம நாலு போட்டு அதை சேர்த்துடக்கூடாது. அதுக்கும் கீழே எட்டு இருக்கும் இல்லையா, அதை நாலு நாளாக பிரிச்சிக்கணும்.
அடிபாகம் நம்ம 8 லைன் தான் போட்டோம் இல்லையா, அதனால் 4 நாளாக பாருங்கள் அந்த ஒயர் அளந்து இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. மடிச்சிக்கிட்டு போடுங்க, எப்பவும் போல தான் 4 நாட் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். திரும்பவும் ஒரு 4 போடணும், போட்டு அளந்து கட் பண்ணுற மாதிரி வரும். இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன், டைம் ரொம்ப இழுத்துட்டே இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் வேகமாக வச்சு காமிக்கிறேன். 4 போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க, மறுபடியும் 4 போடுங்க. அந்த லாஸ்ட்டில் கட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4 போட்டுட்டு அளந்து கட் பண்ணிட்டேன், 2 டைம் வரும் சைடில், அதை உடனே முடிச்சு போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பக்கம் வரும்போது அந்த ஒயரையும் சேர்த்து நம்ம போட்டுட்டு வந்துடுவோம் 4 போடும்போது, அதனால் அப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடும் பாருங்கள் அதே மாதிரி தான், மேலே போகிற அளவு பாருங்கள் அளந்துக்கோங்க, அளந்துட்டு 4 போடுங்க. அந்த பக்கம் போட்டோம் இல்லையா அந்த நீட்டத்துக்கு, அதே மாதிரி இங்கேயும் 4 நாளாக போடணும், 5 டைம் வரும். அதே மாதிரி போடுங்க, நான் போட்டுட்டு அந்த பக்கமும் இந்த சைடுலேயும் போடுங்க, இன்னொரு சைடு பேஸ் அந்த பக்கத்தில் இருக்குல்ல அங்கேயும் போடுங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 4 பக்கமும் நான் போட்டுட்டேன், அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல இந்த இடத்த ஜாயின் பண்ணணும். எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்து ஒரு ஒயரும் அந்த பக்கம் பார்த்து ஒரு ஒயரும் இருக்கும், அதை ரெண்டையும் நம்ம போடணும். இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் அந்த இடத்த வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம 4 நாளாக போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருந்தோம், அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. பாருங்கள், ரைட் சைடு திரும்பி ஒரு ஒயரும் லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு ஒயரும் இருக்குது, அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த கேப் மட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும், 5 நாட் சேர்ந்து அந்த கேப் தெரியும், ஐங்கோண வடிவத்தில் தெரியும். இதே மாதிரி இந்த இடத்துலையும் போடுங்க, சுற்றிலும் அதே மாதிரி போடணும். 4 சைடும் நம்ம இந்த மாதிரி தான் விட்டுருப்போம், அந்த 4 சைடும் இது மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. அந்த இடத்துலையும் பாருங்கள் அந்த கேப் அப்படி தெரியும். அதே சமயம் அந்த கார்னரில் வரும்போது அந்த மாதிரி நமக்கு ஐங்கோண வடிவத்தில் தெரியாது, மற்ற எல்லா இடத்துலையும் ஐங்கோண வடிவத்தில் தெரியும். நான் அந்த போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைடும் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, நான் இந்த ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த கார்னரில் அந்த இடத்துல போடலாம், அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த அந்த முடிச்சியை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல போடுங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐங்கோண வடிவத்தில் தெரியாது, 4 கார்னரும் உங்களுக்கு சாதாரணமாக நம்ம எப்படி கூட போட்டுட்டு வரப்போ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து நம்ம போடுறப்போ. அந்த இடத்துல ஐங்கோண வடிவத்தில் தெரியும், பேஸு அகலம் போட்டோம் இல்லையா, அந்த அகலத்தில் நடுப்புற மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும், ரெண்டு கார்னர்லேயும் சாதாரணமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள் இந்த கார்னரில் இங்கேயும் அடையாளத்துக்கு நம்ம முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல போட்டுருங்க. அது நமக்கு கார்னர் திருப்பின மாதிரியே தெரியாது, சாதாரணமாக நம்ம பின்னிக்கிட்டு வந்தாக்கா அந்த லைன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் தெரியும். நீங்கள் இப்போ மேலே சாக்லேட் நாட் போடும்போது நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த ஸ்டெப்பு பார்த்தாச்சு, இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் மேலே போகிற அந்த 4 ஒயர் நம்ம விட்டுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த கார்னரில் பாருங்கள் மூளை திருப்பில் நான் இன்னும் போடலாது, மேல் பார்த்து 4 ஒயர் விட்டுருந்தோம், அந்த 4 ஒயரை கணக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 ஒயரை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு 3வது ஒயரை எடுத்து அந்த ரெண்டையும் சேர்த்து அந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கணும். கீழே இருக்கிற ஒயரை பாருங்கள், அந்த அதுக்கு நேராக அந்த கேப்பில் விட்டு பின்பக்கம் வச்சுக்கணும். சுற்றிக்கிட்டு வந்தோம்ல அந்த 3வது ஒயரு, அந்த சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் 2 ஹோல்ஸ்லேயும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா சின்ன சாக்லேட் நாட் கிடச்சிரும். நம்ம பிஸ்கட் முடிச்சு கூடலாம் போட்டிருப்போம்ல அது மாதிரி தான்,
ஆனால் அது ரெண்டு ஒயர் போடுவோம், நாலு ஒயர் வச்சு போடுவோம். இது பாருங்கள், ஒரே ஒரு ஒயரை வச்சு சுற்றிட்டு அதை போட்டிருக்கோம். இப்போது சைடில் நாலாவது ஒயர் ஒன்று இருக்கும். இப்போ அந்த சாக்லேட் நாட்டுக்கு மேலேயே வந்த ரெண்டு ஒயரை மடிச்சிக்கோங்க. நாலாவதாக ஒரு ஒயர் மட்டும் விட்டு வச்சுருந்தோம்ல, அந்த ஒயரை எடுத்து அதை ரெண்டையும் சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு சைடில் சுற்றின ஒயரை அந்த ரெண்டுலேயும் சேர்த்து விடணும். விட்டுட்டு இழுத்திங்கன்னா அந்த சாக்லேட் நாட்டுக்கு மேலே இன்னொரு சாக்லேட் நாட் கிடச்சிரும். இப்போது இந்த கூடையில் சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட்டே வரும். ஒரு லைன் வந்து அந்த மாதிரி வரும், ஒரு லைன் சாதா வரும். நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு அந்த மேலே போகிற அந்த நாலு ஒயரில் அது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நான் காமிச்சது இந்த மேல் நோக்கி இருக்கிற அந்த நாலு ஒயரை எடுத்துக்கலாம். நடுப்புற சென் விட்டுருப்போம்ல, அந்த நாலு ஒயரு நாலு நாளாக அளந்து தானே போட்டோம். அந்த நாலு ஒயரில் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன் தெளிவாக. இந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா மேலே போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை எடுத்து மடக்கியாச்சு. மூணாவது ஒயரை எடுத்து அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றிட்டு கட்டை விரலில் இப்படி வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஒயரை அதுக்கு நேராக அந்த கேப்பில் பின்பக்கம் வச்சுக்கோங்க. பின்பக்கம் வச்சுட்டு அந்த சுற்றிக்கிட்டு வந்த ஒயரை அந்த ரெண்டுலேயும் ரெண்டு ஹோல்ஸ்லேயும் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ரெண்டு சாதா முடித்து சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். அதுதான் சாக்லேட் நாட்டுன்னு சொல்கிறது. இப்போது நாலாவதாக ஒரு ஒயர் பாருங்கள் இருக்குது, அந்த ஒயரை வச்சு தான் இதை போடணும். சாக்லேட் நாட்டுக்கு மேலே ரெண்டு ஒயர் வருது, அந்த ரெண்டையும் இப்படி மடக்கிட்டு அந்த நாலாவதாக இருந்த ஒயரை எடுத்து அதை சுற்றிட்டு இன்னொரு சாக்லேட் நாட் போட்டுருங்க. இதை கவனிங்க, கவனிச்சிட்டிங்கன்னா போதும். வந்துருச்சு. இதே மாதிரியே நீங்கள் எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதா முடிச்சு எங்கே வருது அப்படின்னு குழப்பம் இல்லாமல் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த நாலு நாளாக விட்டுருந்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு ஒயரை அந்த மாதிரி மடக்கிட்டு ஃபஸ்ட்டு மூணு ஒயரை சேர்த்து ஒரு சாக்லேட் நாட் வரும். ரெண்டு ஒயரை மடக்கிறோம், ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை மடக்கிறோம், மூணாவது ஒயரை அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றுறோம். சுற்றிட்டு கீழே இருக்கிறத எடுத்து மேலே வைக்கணும். பின்பக்கமாக வச்சுட்டு அந்த சுற்றுனதை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுக்கிறோம். அவ்வளோதான். பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன் அதே மாதிரி தான். இது ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி திரும்ப திரும்பி காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஒரு டைம் புரியலனாலும் இன்னொரு டைம் புரியும். அதுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சாதா முடிச்சே போட போக வேண்டாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஐங்கோண வடிவத்தில் வந்துச்சுல, அந்த நாலு நாளாக கட் பண்ணதை ஜாயின் பண்ணணும். அடுத்தது மேலே போகிற அந்த நாலு ஒயரில் ஃபஸ்ட்டு மூணு ஒயரை வச்சு ஒரு சாக்லேட் நாட் போடுறோம். அப்புறம் அந்த சாக்லேட் நாட்டுக்கு மேலேயே ரெண்டு ஒயர் வரும், அதை அந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கு நாலாவதாக ஒரு ஒயர் விட்டுருப்போம், மீதி இருக்கும். அந்த நாலாவது ஒயரை அதை ரெண்டையும் சேர்த்து சுற்றணும். சுற்றிட்டு அந்த இடத்துலையும் ஒரு சாக்லேட் நாட் போடணும். இதே மாதிரியே ஒவ்வொரு நாலு இதுக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு சைடுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த பக்கம் இதையும் போடுங்க. போட்டுட்டு அந்த பக்கம் சைடுலேயும் அதே மாதிரி போடணும். போடுங்க, நான் காமிக்கிறேன். இப்போ சைடில் பாருங்கள், சைடில் அந்த கார்னர் திருப்பினது ஒரே மாதிரியே தெரியும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அந்த ஐங்கோண வடிவம் இருக்குல்ல, அதிலிருந்து நாலு எடுத்துக்கோங்க. அந்த லாஸ்ட்டு பாருங்கள், அது கார்னர் திருப்பினது, அதுக்கு தான் அது முடிச்சு போட்டு வச்சுக்க சொன்னேன். நீங்கள் திரும்பவும் முடிச்சு போட்டு கூட அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐங்கோண வடிவத்திலேருந்து இந்த பக்கம் எண்ணிக்கோங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதிலேருந்து வரும். அந்த ஐங்கோணம் போட்டிருக்கோம்ல, அதிலேருந்து ஒரு ஒயர் வர மாதிரியே வரும். பாருங்கள், சைடில் நாலு போகும்ல, அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்து போடணும். அதுக்கு தான் அந்த நாலு மூளையும் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பாமல் இருந்தால் கூட ஓகே தான். கடைசியாக கூட நீங்கள் திருப்பிக்கலாம். ஏன்னா எந்த ஒயர்னு பார்த்து போடுங்க. அந்த பேஸ் போட்டால் எட்டு மட்டும் போடணும். அந்த கார்னர் திருப்பினது அந்த இடத்துல போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் எடுத்து மடக்கி மூணாவது ஒயரை அது மேலே வச்சு ஒரு சாக்லேட் நாட் போட்டுட்டோம். திரும்பவும் அதுக்கு மேலே ரெண்டு ஒயர் வந்துச்சு, அதை மடக்கிட்டு நாலாவது ஒயர் எடுத்து சைடில் ஒரு ஒயர் மீதி இருக்கும், அந்த ஒயர் எடுத்து அதை ரெண்டையும் சுற்றணும். சுற்றிட்டு திரும்பவும் ஒரு சாக்லேட் நாட் அது மேலே போட்டுடணும். ரெண்டு சாக்லேட் நாட் வந்துடும்.
இதே மாதிரி தாங்க சைடு எல்லாம் நாலு பக்கமும் போடுங்க. நாலு பக்கமும் அதே மாதிரி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், அந்த ஐங்கோண வடிவத்தில் வருது இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருந்து பாருங்கள் நாலு ஒயர் கணக்கு வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் எடுத்து இப்படி மடக்கிட்டு போடுறேன். கூட போடும்போதும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை பாஸில் வச்சுட்டு அதை ஓட விட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை டவுட்டாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். புதுசாக போடுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு மேலேயே ரெண்டு ஒயர் வருது. இந்த ஒயர் அது மேலே சாஞ்சி வரும், அந்த நாலாவதாக இருக்கிற ஒயர். அதை வச்சு இன்னொரு சாக்லேட் நட் போடுங்க. உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், சாதா முடித்து போடணும் அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த கூடைங்களை பார்த்து போடுங்க. இதே 20 ஒயர் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதே பேஸ் 8 வச்சு போட்டிருக்கேன். இது சாக்லேட் முடித்தா போட்டிருக்கேன், அது வந்து சாதா நாட் போட்டிருப்பேன். அதை பார்த்து அப்படியே கூட நீங்கள் போடுங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு சாதா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கூட போடலாம். நான் இந்த பக்கம் பாருங்கள் போட்டிருக்கேன் கொஞ்சம். இந்த சைடில் அதே மாதிரி தான் போடணும். அந்த பக்கம் போட்டோம்ல அதே மாதிரி இந்த சைடுலையும் போடுங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த மேலே சிகப்பு கலரே நான் வச்சுருக்கேன்ல, அதுக்கு பதிலாக கீழே தேன் கலர் போட்டுட்டு அந்த நாலு நாளாக கட் பண்ணுறதுக்கு வெள்ளை ஒயரு அந்த மாதிரி ஜாயின் பண்ணி போட்டிருப்பேன். அதுவும் நான் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம சேனலில் மாம்ஸ் லிட்டில் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அந்த கூடையும் நல்லாயிருக்கும். இதே தான், இதே அளவு ஏற்கனவே நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது வந்து இடையில் வந்து வெள்ளை கலர் வரும் பார்டர் மாதிரி, அந்த சாதா முடிச்சு வருது இல்லை அது வந்து வெள்ளை கலரில் வரும். ஏன்னா நாலு நாலு ஒயருக்கு நம்ம போட்டது வந்து வெள்ளை கலரை போட்டிருப்போம். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், அந்த ஐங்கோண வடிவத்துக்கு மேலே ஒயர் பாருங்கள், ரெண்டு ஒயர் சாய்வாக வருதா, அதில் அந்த சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாயறதுல ரெண்டு ஒயர் இருக்குது, அதில் இந்த ஒயர் ஒன்று சாயறதை வச்சு ஒரு சாக்லேட் நாட் போட்டுருங்க. மூணாவது சாக்லேட் நாட் போடுறோம். இப்போது அந்த ஐங்கோண வடிவத்துலேருந்து ஒரு ஒயர் சாய்ந்தது, அதை வச்சு போட்டாச்சு. இதே மாதிரியே எல்லா பக்கமும் போட்டுருங்க. இப்போ இன்னும் ஒரு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகுது பாருங்களேன். அப்படி ஒரே டைரெக்ஷனில் போணுச்சுன்னா போடக்கூடாது. அப்போது இந்த பக்கத்தில் வந்து இப்படி சாஞ்சிருக்கு, அந்த இடத்துல பெருக்கல் குறி மாதிரி வருது, அந்த இடத்துல சாதா போட்டுருங்க. அந்த ஐங்கோண வடிவம் வந்துச்சுல, அதிலிருந்து வலது கை பக்கம் சாதா முடிச்சு வந்துடும். சாக்லேட் முடிச்சுக்கு மேலே சாக்லேட் முடிச்சே வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் அந்த ஐங்கோண வடிவத்துக்கு மேலே காட்டுறேன். அந்த ஒரு ஒயர் இந்த பக்கம் இடது கை பக்கம் பார்த்து இருக்கிறது சாக்லேட் நாட்டுக்கு வந்துடும். ஏன்னா அதுக்கு மேலே ரெண்டு ஒயர் இருந்துச்சு, அதனால் இந்த மூணாவது ஒயர் இதை வச்சு போட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சாஞ்சி இருக்கும், அப்போது அதில் சாதா வந்துடணும். பாருங்கள் மூணு வந்துருச்சு. இன்னும் ஒரு ஒயர் பாருங்கள், அந்த ஐங்கோண வடிவத்துலேருந்து வந்த ஒரு ஒயர் இதில் ஒன்று தான் சாஞ்சிருக்கு, அப்போது அந்த இடத்துல சாதா போட்டுருங்க. பேசிக் நாட் ஒன்று போட்டாச்சு. இந்த ஒரு லைன் வந்து அப்படியே நீட்டமாக பேசிக் நாட்டே வரும், ஒரு லைன் சாக்லேட் நாட் வரும். இதே மாதிரியே தான் எல்லா பக்கமும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். இனிமே பாருங்கள் அந்த இடத்துலையும் அதே மாதிரி காமிக்கிறேன். பாருங்கள் இதே மெத்தடு தான் இனிமேல் ஃபுல்லாக நீங்கள் போடணும். இந்த மூணு ஸ்டெப்பு நான் இப்போ சொன்ன வரைக்கும், இந்த மூணு சாக்லேட் நாட் வர வரைக்கும் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு சாதா போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரியே உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே நீட்டமாக சாதா வரும், அப்படியே நீட்டமாக சாக்லேட் நாட் வரும். அந்த மாதிரி வர மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக போட்டுக்கிட்டே வரணும். போட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது அது சாயுதா, அந்த இடத்துல சாக்லேட் நாட் வந்துடும். அதுக்கு மேலே அதுக்கு மேலே ரெண்டு ஒயர் இருக்கும்போது இந்த ஒன்று அதில் சாயும் போது அதை சுற்றினோம்னாக்க அங்கே ஒரு சாக்லேட் நாட் வந்துடுது நமக்கு. பாருங்கள் இதே மாதிரி தான் போடணும். அதுக்கு மேலே அதே நாட் வரணும். சாதானா சாதா வரணும், அது சாக்லேட் நாட்னால் அதே வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும்.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். சாக்லேட் நாட்டு ஒரு சாதா ஒரு சாக்லேட் நாட் இந்த மாதிரி வரிசை வரிசையாக வரும். இந்த பக்கம் பாருங்கள் நான் கொஞ்சம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வரணும். இது மாதிரி வந்தால் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். நான் பாருங்கள் இப்போ மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். மேலே வந்து நீங்கள் எண்ணி பார்க்கணும், ஒரு ரெண்டு மூணு லைன் மட்டும் சாதா வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சாதா முடிச்சு வருது இல்லையா, அதை எண்ணுனீங்கன்னா 1, 2, 3, 4 நாலாவது நாட்டுக்கு நேராக ஒரு சாக்லேட் நாட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலெலாம் நீங்கள் சாதா போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சமமாக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தூரம் போட்டுக்கிட்டே வந்துட்டு பாருங்கள், 1, 2, 3, 4 நாலுக்கு நேராக பாருங்கள் சாதா லைன் வரும்போது அந்த நாலுக்கு நேராக ஒரு சாக்லேட் நாட்டு, அதுக்கப்புறம் போடவே கூடாது. சாக்லேட் நாட் போடாமல் சாதா முடிச்சு போட்டுருங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் வந்து உள்ளார மடங்கி வரத்துக்கு சரியாக இருக்கும். நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். அந்த மேலே வரும்போது நான் இப்போ ஐடியா சொன்னேன் இல்லையா, அந்த சாதா முடிச்சு வரும்போது 1, 2, 3, 4 நாலாவதுக்கும் நேராக சைடில் ஒரு சாக்லேட் நாட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த இடத்துல சாக்லேட் நாட் போடாத விட்டுருங்க. இப்படி ஒரு லைனை மடக்கி சொருகணும். இப்படி மடித்து வச்சு பாருங்கள். மடித்து வச்சுட்டு அந்த ரெண்டு ஒயரும் சைடில் போகும். அந்த மடித்த நாட்டுக்கும் சைடில் ரெண்டாவது நாட்டிலேருந்து அப்படியே நீட்டமாக சொருகிட்டே போங்க. எல்லா ஒயரையும் அதே மாதிரி தான் சொருகணும். ஒரு லைன் மடங்கி வரணும். நமக்கு கையை வச்சு இப்படி அமுத்தி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டை மட்டும் அப்படி அமுத்துங்க. உள்பக்கம் அமுத்திட்டு அது ரெண்டும் சைடில் போகும். அந்த சைடு லைனில் நீட்டமாக கிராஸாக அப்படியே சொருகிடுங்க. பாருங்கள் இப்படி வச்சு காமிக்கிறேன். இப்படி வச்சு பாருங்கள், அது சைடாக போகும். அந்த சாய்வாக போகிற இடத்துலலாம் சொருகி விட்டுறணும். இந்த பக்கமும் பாருங்கள் நான் சொருகியிருக்கேன். இது மாதிரி தான் சொருகணும். அப்போ சமமாக உங்களுக்கு கூட வந்துடும். மேலே வரும்போது பாருங்கள் எல்லா பக்கமும் நான் சொருகிட்டேன். ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும், பார்க்க கூட நல்லாயிருக்கு. பாருங்கள் சாதா ஒன்று, சாக்லேட் நாட் ஒன்றுன்னு அப்படியே ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி சாய்வாக வருது. பேஸ் நார்மலில் போட்டுட்டு இந்த மாதிரி போடும்போது ஒயர் வேஸ்ட் ஆகாது. இந்த டிசைன் கொடுக்கறதுனா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பிளைனாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளைனாக கூட வச்சுக்கலாம். நான் அந்த வெள்ளை ஒயர் வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு வெள்ளை ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன். 1, 2, 2.5 அடி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் 2.75 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தாக்க நீங்கள் 2.5 எடுத்தால் போதும். ஒயர் திக்காக இருக்குது, மொத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2.75 எடுத்துக்கணும். அங்கே பாருங்கள் சொருகி இருக்கிறதுல அவ்வளோ ஒயர் மீதி இருக்குது ஏற்கனவே போட்டது. இப்போ எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கீழேருந்து கூட ஆரம்பித்து கொண்டு வரலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு மேலேருந்து சொருகி காமிக்கிறேன். நீங்கள் எப்பயும் அடியிலேருந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 6 நாட்டில் இந்த சாதா முடிச்சில் சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு அந்த கேப்பில் உள் பக்கத்துலேருந்து ஒயரை இப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் ரஃப் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி அப்படி விடுங்க. அது கீழ் நோக்கி நம்ம போட்டுட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி சொருகுங்க. நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் ஒயரை. ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த பள்ளம் பகுதி நம்மளை பார்த்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு இழுங்க, அவ்வளோதான். இப்போது அதுக்கு நேராக இல்லாமல் சைடில் அதுக்கும் கீழே பாருங்கள் ஜிக்ஸாக்காக மாறி மாறி வர மாதிரி அந்த இடத்துல நான் எப்படி விடுறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி விட்டு இழுக்கணும். இப்போ பாருங்கள் மேலே அப்படி வளைச்சி நான் எப்படி விடுறேன்னு பாருங்கள். அப்படி திருப்பி விட்டுக்கோங்க மடங்குனாக்க. அது ஒரு பெட்டல் மாதிரி வரும், நம்ம ஒரு இதழ் மாதிரி. இதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே வரணும் கீழே வரைக்கும். பாருங்கள் மேலே சைடில் அதுக்கு மேலே ஒன்று விட்டு ஒன்று சந்து புள்ளி வைப்போம்ல அந்த மாதிரி. இதே மாதிரியே ஈஸியாக நம்ம போட்டுக்கிட்டே வந்துடலாம். அந்த சாக்லேட் நாட் இருக்குல்ல அந்த இடத்த விட்டுட்டு அந்த சாதா முடிச்சு இருக்குல்ல அந்த லைன் ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். போட்டுக்கிட்டு வந்துட்டு அதை உள் பக்கம் நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம்ல அந்த சாதா முடிச்சு அந்த லைன்லேயே ஒரு 6 முடிச்சு வரைக்கும் அதை சொருகி விடுங்க. சொருகிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு தனியாக தெரியாது. இதே மாதிரியே எல்லாமே போடுங்க. நான் இன்னொரு டைம் ஈஸியாக காட்டுறேன்.
இது பாருங்கள், நான் கீழேருந்து போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். கீழேருந்து போட்டுட்டு வரும்போது நான் பாருங்கள் உயரம் எவ்வளோ எப்படி மடித்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்கள். மேல் நோக்கி நம்ம போட்டுக்கிட்டு வரோம், அதனால் இந்த மாதிரி மடிக்கணும். அந்த ரவுண்டை பாருங்கள் எப்படி வருதுன்னு. தெரியாததுக்காக இன்னொரு டைம் அந்த மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த போக்குலேயே அதை சொருகிட்டு அதை விட்டுருங்க. விட்டுட்டால் அதே அப்படி வளைஞ்சி வரும் நமக்கு பாருங்கள். ரவுண்டு பாருங்கள், பள்ளம் பகுதி உள்பக்கம் வருது எல்லாமே, மேலே வளவள பகுதி இருக்குது. அப்படி வளைச்சிக்கிட்டு வந்து அதில் விடணும். இப்போ அப்படியே விட்டுட்டால் இந்த பக்கமும் அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான் வளைச்சி நம்ம விடணும். ரொம்ப ஈஸி, டக்கு டக்குன்னு போட்டுடலாம், கடகடன்னு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் சாதா கூடையில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதே மாதிரியே போட்டுட்டு மேலே வந்து சொருகி விட்டுருங்க. உள்பக்கமாக சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணிடலாம். இப்போ நான் பாருங்கள் போட்டுக்கிட்டு வந்துட்டு உள்ளார அதே லைன்லேயே சொருகிறேன் பாருங்கள். அந்த உள்ளார விட்டோம்ல அந்த ஹோல்ஸ்லேருந்து கீழே ரெண்டாவது நாட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆறு முடிச்சு வரைக்கும் சொருகி விடுங்க. அந்த வெள்ளை லைன்லேயே சாதா நாட்டு இருக்குல்ல அதுலேயே சொருகிட்டு கட் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உள்ளாரையும் பார்க்க நமக்கு நீட்டாக தெரியணும் கூட பாருங்கள். இப்போ எல்லாம் நீட்டாக ஃபினிஷிங் தெரியுது. கண்ணா பின்னான்னு சொருகாமல் அந்த மாதிரி சொருகும்போது பார்க்க அழகாகவே இருக்கும். இப்போ கூட கைப்பிடிக்கு இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கீழே பாருங்கள் அந்த குமிழ் மாதிரி வருது இல்லையா, அந்த நடுவில் இருக்கிற மூணையும் எடுத்துக்கோங்க. நடுப்புற இருக்கிறது அந்த சைடில் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டால் சாக்லேட் நாட் எண்ணணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, அந்த ஏழாவதுக்கும் கீழே அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் கையை வச்சுக்கிட்டு வந்தாக்க ஏழாவதுக்கும் கீழே அந்த சைட்லேருந்து அதில் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கூட கைப்பிடி போட்டுடலாம். இதில் நாலு ஒயர் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய கூடைகளுக்கு இந்த நாலு ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த கைப்பிடியை பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி இந்த அளவு எங்கே மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அங்கே மார்க் பண்ணி இதை போடுங்க. இதற்கு முன்னாடி வீடியோவும் இந்த நாலு ஒயர் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். அதே அளவே வச்சு நீங்கள் போட்டிங்கனாலும் சரியாக தான் இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.